ரைடர்ஸ் வணக்கம். மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா லே போகிறதுக்கு பர்மிட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2011 தான் வந்து பர்மிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து அங்கே கொண்டு வராங்க. அதுக்கு மீந்தி வரைக்கும் எல்லாருமே ஃப்ரீயாக தான் போயிட்டு இருந்தாங்க. பட் 2011 அப்புறம் தான் இந்த ரூல் வந்து வருது. ஸோ ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பர்மிட் அது இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது, அவங்க ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க, டூரிஸ்ட் யாரும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பர்மிட் எடுக்கணும், இந்த 2011 போல் பர்மிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் ஒன்று கொண்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பர்மிட் இருக்குது, ஒன்று வந்து ரோத்தங் பாஸ்க்கு ஒரு பர்மிட்டும் பியாண்ட் ரோத்தங் பாஸ்க்கு ஒரு பர்மிட் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெஷன் ஃபீஸு, க்ரீன் டேக்ஸு, இந்த மாதிரிலாம் சில டேக்ஸஸ் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கோட்டா செட் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு வந்து இத்தனை வண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி வெஹிக்கிள் கோட்டாஸ் வந்து செட் பண்ணாங்க. ஸோ இப்படி வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரூல்ஸில். அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன், பர்மிட் எப்படி எடுக்கிறது, என்னென்னலாம் தேவைப்படும், இல்லை இந்த எந்த சமயத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மணாலியிலேருந்து லே போகிறதுக்கான பர்மிட் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்மிட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எதுக்காக கொண்டாந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இமாச்சல் தான் வந்து அதிகமாக எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுற ஒரு இடம். ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்த வந்து அதோட இயற்கை தன்மை மாறாமல் பார்த்துக்க வேண்டியதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இமாச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட். அந்த இடத்துக்கு தான் வந்து அதிக பேர் வந்து வருவாங்க, ஹனிமூன் காரணமாக வருவாங்க, ஃபேமிலி ட்ரிப்பாக வருவாங்க, அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்பு வந்து வருவாங்க. பைக்கர்ஸ் நிறைய பேர் அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஆசைப்பட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கூடுற ஒரு இடம் அண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மணாலி தான். ஸோ இந்த மணாலியில் இருந்து அடுத்து போனீங்கன்னா ரோத்தங் பாஸ். லே போகிறதுக்கு, ஸ்பிட்டி வேலி போகிறதுக்கு, லாகுல் வேலி போகிறதுக்கெல்லாம் வந்து கேட்வேவே வந்து ரோத்தங் பாஸ் தான். அண்ட் மணாலியில் வரவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரிப் வராங்க, இல்லை ஒரு ஹனிமூன் ட்ரிப் வராங்க, இந்த மாதிரி வரவங்கலாம் மோஸ்ட்டாக வந்து லே லடாக் போக மாட்டாங்க, மணாலியில் ஸ்டே பண்ணிவிட்டு மணாலியிலேருந்து அதை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து ரோத்தங் பாஸ். இந்த ரோத்தங் பாஸில் வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ வரவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் போய் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்னோ ரைடிங், அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ பைக்கிங் இருக்குது, ஸ்னோ ஸ்கூட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓட்டலாம், ஸோ பேராகிளைடிங் இந்த மாதிரிலாம் வந்து ரோத்தங் பாஸ்லேயும் சோலாங் வேலிலேயும் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்னாச்சுன்னா நாளடைவில் வந்து நிறைய பேர் வர்றதுனால அதோட இயற்கை தன்மை வந்து மாறிட்டு வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஸோ பர்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இதை வந்து அங்கே செட் பண்ணாங்க. அதாவது நம்ம எக்கலாஜிக்கல் சிஸ்டம்மை வந்து காப்பாற்றுறதுக்காக பர்மிட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே கொண்டு வந்தாங்க. அதனால் அப்படி வந்தது தான் இந்த பர்மிட். சரி, இன்டெப்த்தாக பர்மிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த பர்மிட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணாலியிலேருந்து லே போகிறவங்க தான் வந்து பர்மிட் எடுக்கணுமே தவிர, இப்போ நீங்கள் லேலேருந்து மணாலி வரீங்கன்னா இந்த பர்மிட் உங்களுக்கு தேவைப்படாது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் சிம்லாவிலேருந்து ஸ்பிட்டி வேலி வரியாக வரீங்க, அதாவது சிம்லாவிலேருந்து காசா குஞ்சும் பாஸ் அப்படி வந்து நீங்கள் ரோத்தங் வழியாக நீங்கள் லே போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பர்மிட் தேவைப்படாது. மணாலி வழியாக வந்து ரோத்தங் பாஸை கிராஸ் பண்ணி நீங்கள் ஸ்பிட்டி வேலி போனாலும் சரி, இல்லை லே லடாக் போனாலும் சரி, லாகுல் வேலி போனாலும் சரி, உங்களுக்கு பர்மிட் எடுக்கணும். மற்ற ரூட்டுக்கெலாம் இந்த பர்மிட் தேவையில்லை. சரி, இப்போ வந்து பர்மிட்டில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ். இந்த ரெண்டு டைப் பர்மிட் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் உங்களோட தேவை என்னமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு டைப்புமே என்னென்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரோத்தங் பாஸ்
வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க. மணாலி வந்திருக்கீங்க, ஸோ ரோத்தாங் பாஸை வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க, சோலாங் வேலிலாம் போக போகிறீங்க. ஸோ அதுக்கான பர்மிட் தான் வந்து பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ். அடுத்து பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ், இது வந்து பியாண்ட் ரோத்தாங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நாம் வந்து ரோத்தாங் பாஸ் இதெல்லாம் நம்ம தாண்டி நாம் வந்து ஸ்பிட்டி வேலிக்கோ இல்லை லாகுல் வேலிக்கோ இல்லை லடாக்குக்கோ நாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ். இந்த ரெண்டு டைப்பு தான் வந்து பர்மிட்டில் இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த டைப் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பர்மிட் வாங்க ஆரம்பிச்சிடலாம். பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மூணு வழி இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக போய் நீங்கள் பர்மிட் அப்ளை பண்ணுறது, அதாவது மணாலிலேயே எஸ்டிஎம் ஆஃபீஸு இல்லைனா வந்து டிஐசி ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக போய் பர்மிட் அப்ளை பண்ணுறது ஒரு வழி. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இன்னொரு வழி. அண்ட் இப்போது ஒரு 2018 போல் வந்து குழு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரோத்தன் பர்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழி இருக்குது நம்ம வந்து பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த மூணு வழியுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போது பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ் இதை வந்து நம்ம பார்த்துருவோம். பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ் வந்து நீங்கள் வந்து மணாலி வந்துட்டு மணாலியிலேருந்து ரோத்தங் பாஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுவீங்க அப்படின்னா பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ். இது வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங் டூரிஸ்ட்டு டாக்ஸி இந்த மாதிரி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது பர்மிட் ஃபார் ரோத்தங் பாஸ் அப்படின்ற இந்த ரெண்டு நேமில் தான் ஏதாவது ஒரு நேமில் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. டெய்லி வெஹிக்கிள்ஸ் வந்து இவ்வளோ வண்டி தான் வந்து பர்மிட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்மிட்டுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு 800 வண்டிக்கு 800 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸும் இல்லை ஒரு 400 டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் இந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக என்னன்றது வந்து நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து அதோட ஆன்லைன் சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி அலோவ் பண்ணுறாங்க, பர்மிட் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெர்மிட் வந்து கிடைக்கல, எடுக்க முடியல, மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது, பெர்மிட் உங்களால் எடுத்துட முடியும், அது நிறைய வழி இருக்குது, அதில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலில் தங்குறீங்கன்னா அந்த ஹோட்டல்லையே உங்களை வந்து கைட் பண்ணுருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்ஸிக்காரங்களே வந்து உங்களை கைட் பண்ணுருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் டூரிசம் பர்பஸ் பர்மிட்டை பொறுத்தனால. இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்ஜென்ட்டில் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி பெர்மிட் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சீசன் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் வந்து 25 எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் ஒரு 15 நார்மல் பஸ்ஸும் வந்து விடுவாங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பர்மிட் தேவைப்படாது. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பர்மிட் எடுக்க முடியல, அர்ஜென்ட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கே கிளம்புற மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போது நேரில் நாம் எப்படி போய் பர்மிட் அப்ளை பண்ணுறதுன்றத பார்ப்போம். மணாலியில் வந்து ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து நேரில் பர்மிட் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து எஸ்டிஎம் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து டிசிஐ ஆஃபீஸ். எஸ்டிஎம் ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான் டிசிஐ ஆஃபீஸும் இருக்கும். இப்போ டிசிஐ ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்ட்டு இருக்கும். எஸ்டிஎம் ஆஃபீஸை பொறுத்தனால காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் அந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும். அண்டு நேஷ்னல் ஹாலிடே, லோக்கல் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் சண்டே, அதுக்கப்புறம் செகண்ட் சாட்டர்டேலாம் வந்து அந்த எஸ்டிஎம் ஆஃபீஸ் வந்து லீவு. சரிங்களா, இப்போ சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 5 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மணிக்கு மேலேயே வந்து உங்களுக்கு பர்மிட் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க, ஃபினிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. 5 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த இதுலேயும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஐ ஆஃபீஸ், அது வந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ அங்கே வந்து போனீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வாரத்தில் 7 நாளும் இந்த ஆஃபீஸ் இருக்கும். நேஷ்னல் ஹாலிடே, அப்புறம் வந்து மற்ற லோக்கல் ஹாலிடேஸ், அப்புறம் சண்டேஸ், எல்லா நாளுமே இந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் எல்லாருமே போயிட்டு வந்து எடுப்பாங்க, இங்கே தான் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எப்போ போனாலும் வந்து பர்மிட் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பியாண்ட் ரோத்தங் பாஸ், அதாவது பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ்.
இதுதான் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பியாண்ட் ரோத்தங் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த வெஹிக்கிள் லிமிட்டேஷன்ஸும் வந்து கிடையாது, கோட்டாலாம் எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி வேணால் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த லிமிட்டேஷன்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது. அதாவது மணாலியிலேருந்து லே போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்பிட்டி வேலி போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பர்மிட்டுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை வண்டிக்கு வேணால் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூசினா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர்சி புக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸு. இந்த மூணு டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி. சம்டைம்ஸ் வந்து ஆதாரோ இல்லை மற்றது எதனா வந்து கேட்பாங்க, ஸோ அதையும் வந்து கையில் வச்சுக்கோங்க. இந்த மூணு டாக்குமெண்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கரண்ட் டேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது 6 மாதம் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 மாதம் பீரியடுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வண்டியாக இருக்கணும். 10 வருஷத்துக்கு மேலே இருக்க ஓல்டு வண்டியாக இருந்தாலும் பர்மிட் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வண்டியாக இருந்தால் பர்மிட் எடுக்கிறது வந்து ஈஸி. அடுத்து வந்து பர்மிட் எடுக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸுக்கு வந்து எல்லா வண்டிக்குமே பொதுவாக 500 ரூபா பர்மிட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கன்ஜெஷன் ஃபீஸ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. காரு பைக்கு மற்ற வண்டிக்கெலாம் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய வண்டிக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் பஸ்ஸஸ் இதுக்கெல்லாம் வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பைக்கு காரு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபா மொத்தமாக ஆகும். பெரிய வண்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 600 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. கூட ஒரு 50 ரூபா சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸுக்கு வந்து இதில் எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதாவது நீங்கள் மணாலியிலேருந்து லே இல்லை ஸ்பிட்டி வேலி போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. கன்ஜெஷன் ஃபீஸ் மட்டும் 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு 50 ரூபா தான் சார்ஜ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சரி இப்போ நான் வந்து பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸுக்கு நான் போகிறேன், அந்த இடத்துல வந்து எனக்கு கோட்டா முடிஞ்சதுனால எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வந்து பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ் அப்ளை பண்ணி பர்மிட் வாங்கிட்டு நான் ரோத்தங் பாஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு லாக் வச்சுருக்காங்க. குலபாவில் தான் வந்து உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு செக் போஸ்ட்டு. நீங்கள் அங்கே போன உடனேமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிடுவாங்க. நீங்கள் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது உங்களது வந்து டிஃபால்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துடும். அதாவது நீங்கள் வந்து பர்மிட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துச்சுன்னா ஃபெனால்ட்டி போடுவாங்க. அந்த ஃபெனால்ட்டி பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதையும் வந்து பிளான் பண்ணிலாம் பண்ணாதீங்க, அது தப்பாகிடும். அது வந்து உங்களுக்கு தான் தேவையில்லாத செலவை கொண்டு வரும், பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆன்லைன் சைட்டோட லிங்க் வந்து கீழேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துட்டு அந்த சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். அது நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து 2 பர்மிட் இருக்கும். ஒன்று வந்து ரோத்தங் பாஸ் பர்மிட், இன்னொன்று வந்து பியாண்ட் ரோத்தங் பாஸ் பர்மிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த டைம் ஃப்ரேமும் கிடையாது. ரவுண்ட் த கிளாக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 12 AM to 12 AM வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த டைம் விண்டோவும் அதுக்கு கிடையாது. அண்ட் கன்ஜெஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் எந்த டைம் விண்டோவும் அவங்க வச்சிடல, நீங்கள் எப்போ வேணால் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் டேட்லேருந்து 6 நாளைக்கு தான் உங்களுக்கு அந்த பர்மிட் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னையிலேருந்து 6 நாளைக்கு தான் அந்த பர்மிட் கொடுப்பாங்க. அண்ட் இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் மட்டும்தான் அந்த வெஹிக்கிளுக்கு வந்து பர்மிட் அப்ளை பண்ண முடியும். டெய்லிலாம் அப்ளை பண்ண முடியாது, 2 டைம்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சென்னையிலேயே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு, நெருக்கமாக ஆகிடுச்சின்னு சொன்னால் அனுப்ப மாட்டாங்க, போக முடியாது. மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த 6 டேஸ் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா உங்களோட டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நெருக்கத்துலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கூட நீங்கள் வந்து டிசிஐ ஆஃபீஸுக்கோ இல்லை எஸ்டிஎம் ஆஃபீஸுக்கோ நீங்கள் கம்பல்சரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாம்ப் வாங்கணும். அந்த ஸ்டாம்ப் இருந்தால் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் கூட
நீங்கள் வந்து நேரில் போயிட்டு அந்த ஸ்டாம்ப் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நேரில் போயிட்டு அங்கே அப்ளை பண்ணுற இடத்துல க்யூவில் நின்று இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் ஸ்டாம்புக்குன்னு தனியாக க்யூ இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஈஸியாக ஸ்டாம்ப் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும்தான் இதில் இருக்கே தவிர, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் கூட நேரில் நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்மிட் வந்து உங்களுக்கு டியூஸ்டே தரமாட்டாங்க. டியூஸ்டே வந்து அந்த ரோடு ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்மிட் வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் நேரில் வாங்கினாலும் சரி இல்லை ஆன்லைனில் வாங்கினாலும் சரி பர்மிட் வந்து டியூஸ்டேக்கு நீங்கள் வாங்க முடியாது. அண்ட் நீங்கள் உங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட ஒன் டே நீங்கள் வந்து மணாலியில் தங்கிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு டியூஸ்டே அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா டியூஸ்டே வந்து உங்கள் பர்மிட் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா வெட்னஸ்டே நீங்கள் கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பில் பண்ணுறது. ஸோ ஆப் வந்து குழு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆப் வந்து 2018 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ரோத்தன் பர்மிட் அப்படின்னு சொல்லி ஆப் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் அது இருக்குது, ஐஓஎஸ்க்கும் அது இருக்குது. அந்தந்த ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்மிட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போது எல்லாமே க்ளோஸ்டுன்றதுனால இருக்காது. நான் சும்மா ஒரு ஆப்போட அந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன்லைன் சைட்லேயும் அதே கதை தான். சரி, இவ்வளோ தான் பர்மிட் அப்ளை பண்ணுறது. நான் ஃபைனலாக இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். பர்மிட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ், பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ். பர்மிட் ஃபார் டூரிசம் பர்பஸ் வந்து ரோத்தங் பாஸ் மட்டும் சுற்றி பார்க்கறது. பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ் வந்து பியாண்ட் ரோத்தங் பாஸ் போகிறது, அதாவது லே போகிறது, லாகுல் வேலி இல்லை வந்து ஸ்பிட்டி வேலி போகிறதுக்கான பர்மிட் அது. செகண்ட், செக் போஸ்ட் வந்து குலோபாவில் வந்து செக் போஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு செக் போஸ்ட். அங்கே தான் வந்து உங்களுக்கு உங்களோட பர்மிட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. தேர்ட், எவ்ரி டியூஸ்டே வந்து மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாளில் உங்களுக்கு பர்மிட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஃபோர்த், வந்து பர்மிட் ஃபார் ட்ராவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரோத்தங் பாஸ் மட்டும் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பர்மிட் அப்ளை பண்ணுறது வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து லேயில் இன்னர்லைன் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.